தமிழ்நாடு பசுமை இயக்கத்தின் முதலாம் ஆண்டு நிறைவினையொட்டி கிருஷ்ணகிரியில் பொதுமக்களிடையே மரம் நடுவது குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட வன அலுவலர் கார்த்திகேயனி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு பசுமை இயக்கத்தின் முதலாம் ஆண்டு நிறைவினையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட சமூக காடுகள் வளர்ப்பு விரிவாக்க கோட்டத்தின் சார்பில் மரம் வளர்ப்பதினால் ஏற்படும் நன்மைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகிலிருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வன அலுவலர் கார்த்திகேயனி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியின் போது பிளாஸ்டிக் பயன்பாட்டினை தவிர்க்க வேண்டும், இயற்கையை பாதுகாத்திட வேண்டும், அனைவரும் மரம் நடும் பழக்கத்தினை ஏற்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பதாதைகளை கையில் ஏந்தியபடி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினார்கள். அப்போது சாலையில் பிளாஸ்டிக் கவர்களில் காய்கறிகளை வாங்கி சென்றவர்களிடமிருந்து பிளாஸ்டிக் கவரினை வாங்கி அதற்கு பதிலாக அவர்களுக்கு துணி பைகளை வழங்கி பிளாஸ்டிக் கவர்கள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட வன அலுவலர் கார்த்திகேயனி வலியுறுத்தினார். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணியானது கிருஷ்ணகிரி அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் அரசு நாவல், புங்கன், வேம்பு, புலி, வேங்கை, தேக்கு உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகளையும் மாவட்ட வன அலுவலர் கார்த்திகேயனி நடவு செய்தார். மேலும் பல்வேறு இடங்களில் 2500 மரக்கன்றுகள் நடவு செய்யும் பணிகளையும் துவக்கி வைத்தார். அப்போது மாவட்ட உதவி வன அலுவலர் மாரியப்பன் மற்றும் வனச்சரக அலுவலர்களான சக்திவேல், சுந்தரம், பெருமாள், சின்னவன், ராமசாமி, மகேந்திரன், ரவி, ராமன், ஊராட்சி மன்ற தலைவர்கள், பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள். சார், இங்கே பாருங்கள் அப்படியே மேடம்.